வந்து முட்டைக்கோஸில் கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏற்கனவே வந்து முட்டை தொக்கு வந்து பண்ணியிருக்கோம், முட்டை தொக்கு, இறால் தொக்கு இதெல்லாம் அந்த மாதிரி இதுலேயேவும் நம்ம தொக்கு பண்ணிட்டு முட்டைக்கோஸில் கோலா உருண்டை மாதிரி பண்ணி அந்த தொக்கோடு நம்ம முட்டைக்கு பதிலாகவோ இறாலுக்கு பதிலாகவோ சேர்க்க போகிறோம். இந்த குழந்தைங்க முட்டைக்கோஸ்னாவே சாப்பிட மாட்டாங்க, இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ஏழு பேரும் ரசம் வச்சு இந்த முட்டைக்கோஸ் கோலா உருண்டை தொக்கு பண்ணோம்னாலே போதும், அன்றைய பொழுது வந்து ஈஸியாக கழுவிடும். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, காட்டில் முட்டைக்கோஸ், அந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா கழுவிட்டு தேங்காய் துருவலை அல்லது இந்த கேரட் துருவலை இருக்க பாருங்க அதில் நல்ல பொடியாக இப்படி நல்லா துருவி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு மூணு வெள்ளைப்பூடு, சின்ன பீஸ், இவ்வளோ பெரிய பீஸ், இஞ்சி இதை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து கான்கார் மாவு. இது எதுக்கு அப்படின்னா, கோலா உருண்டையை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா, அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்கார் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கடல மாவு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பஜ்ஜி போண்டா மாதிரி ஆகிவிடும். இதை வந்து நம்ம கோலா உருண்டை செஞ்சுட்டு நம்ம குருமாவில் கூட நம்ம போட்டுக்கலாம், அல்லது உருண்டை குழம்பு மாதிரி பண்ணி குழம்புல கூட போட்டுக்கலாம், பிரியவே பிரியாத அந்த கோலா உருண்டை டேஸ்ட்டுக்கே இருக்கும். யாருமே முட்டைக்கோஸ் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சரி வாங்க எப்படி செய்வான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த துருவின முட்டைக்கோஸில் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கிறோம். அடுத்தது கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது இந்த மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் நல்லா இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு நம்மளுக்கு அது கண்ணளவு பார்த்தோடனே தெரியும். ஸோ அதுக்கு தேவையான அளவு தொக்கில் வந்து தனியாக நம்ம உப்பு போடுறோம், இது வந்து கோலா உருண்டைக்கான உப்பு. ஸோ இதுக்கு தேவையான உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க. அடுத்து இது நல்லா, இப்போ இதை தண்ணியே விடக்கூடாது, ஏன்னா முட்டைக்கோஸில் நம்ம துருவும் போதே அதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும். அதனால இதில் தண்ணியே விடாமல் நல்லா பெசரி வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்க பாருங்க அதை நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு விட்டுருங்க. நான் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு இது நல்லா பெசரி விட்டுறணும், நல்லா ஈவனாக வர்ற மாதிரி பெசரி விட்டுக்கோங்க, தண்ணியே தெளிக்கக்கூடாது. இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துருமா அப்படின்னா தெரியாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நல்லா நம்ம திரட்டி விட்டுட்டு இப்போ காரம் பத்தலைன்னா நம்ம கூட குறைய காரம் வந்து போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்கணுமானா அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க வந்து எங்கே வெங்காயம் இதெல்லாம் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க, பச்சை மிளகாய் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கணும், அப்புறம் திரும்பியும் போல் எப்பையும் சொல்கிற மாதிரி கோலா உருண்டையும் வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கிறனால சாப்பிட மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இது அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இப்படி பிடிச்சி வச்சுக்கிறோம். எவ்வளோ பெருசாக உருண்டை வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம இப்படி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே இப்போ உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த உருண்டையை நம்ம இப்படி டைட்டாக பிடிக்கிறோம் இல்லையா, அதே போதும், அப்படியே வந்து இது கலண்டு வராமல் அப்படியே இருக்கும். இன்னும் இதை ஃபுல்லுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அஞ்சுஞ்சா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். கோலா உருண்டை போடுறதுக்கு எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும், அதுக்குள்ளே நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சு அதை சைட் பை சைடாக நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். அந்த தொக்கு இது கோலா உருண்டை போடுற தொக்கு தான், அதில் வந்து நம்ம முட்டை அல்லது ப்ரான்ஸு எல்லாமே போட்டுக்கலாம், அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக. கருவாடு கூட இந்த மாதிரி வதக்கினா ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சரி வாங்க, இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய சைஸு, இவ்வளோ பெருசு பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்னதாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயம், அடுத்து ஒரு அஞ்சாறு பல் வந்து வெள்ளைப்பூடு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம அதை தட்டி வச்சுக்கிட்டால் கூட பரவாயில்லை, நான் நறுக்கி மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து
ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தேவையினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. சரி வாங்க இப்போ இதுக்கு இந்த தொப்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வடச்சட்டியை பற்ற வச்சாச்சு. இதில் கொஞ்சம் உண்மையை நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். சின்ன குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நல்லெண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் தொக்கு நல்ல கிரேவியாக வரும்போது, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக நான் அப்படி போட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 2 சோம்பு போட்டு தாளிச்சுட்டு, அடுத்து 1/1 நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்ல சோம்பு பொரியட்டும். இப்போ இதில் வெள்ளைத்தூள் 2 வதங்கள், வெங்காயமும் நல்லா போட்டு தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. கலர் கொஞ்சம் நல்லா மாறி வந்துருச்சுங்க. எண்ணெயோட சேர்ந்து அதை நல்லா வதங்கி வதங்கினதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் பாருங்க இந்த தக்காளி, அதோட சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிறோம். பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே கூட ஆகும். நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா கரண்டியில் வந்து இதை மசிச்சு விட்டீங்கன்னா அது நல்லா வந்து கரைஞ்சு வெங்காயமும் பப்பாளி சேர்ந்து நல்லா கரைஞ்சு வரும்போது அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நல்ல பட்டை வாசனை கிராம்பு வாசனை கிரேவி கிரேவிக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு அந்த பட்டை கிராம்பு வாசனை தூக்கலாக இருந்தால் பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. நீங்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி சமைச்சு கொடுக்கணும் இல்லையா. அதனால் இப்போ இது நல்ல கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின உடனே அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். ஒரு 4 வதக்கு வதக்கினதுக்கு பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணி விட்டு அந்த தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா இதில் வந்து நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிச்சு வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு
வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு எண்ணெய் நல்லா மைமையாக வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து எண்ணெய் மெயிலாக நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். சரி வாங்க, அடுத்து நம்ம இங்கே எண்ணெய் சூடாகிட்டிருந்தது இல்லையா அதுக்கு வந்துடும். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே இந்த கோடை உருண்டைலாம் உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டு இப்படி கோட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் கையில் தெரிக்காமல் நல்லது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லாட்டி கருகிடும். அந்தந்த உருண்டையாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். அது முட்டைக்கும் தனி ஒரு வதக்கல்ல வந்து சீக்கிரமாக வதங்கக்கூடிய ஒரு பொருள் தான், அதனால் அது சீக்கிரமாக வந்து தெண்டு வந்துடும் பாருங்கள். கொஞ்சமாக இப்போ கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிருக்க பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா. அது நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தால் போதும். கொஞ்சமாக நீங்கள் பிரட்டி விடுங்க, உடச்சி விட்டுறக்கூடாது. இப்படி பிரட்டினோம்னா போதும், ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாலஞ்சாக போட்டிருக்கேன், இதுக்கு ஒரு 2 நிமிஷம், அடுத்து அதுக்கு ஒரு 2 நிமிஷம், இந்த வேலை முடிஞ்சு பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகம்னா குடிக்கவே குடிக்காது பாருங்கள், ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நல்லா எடுத்தாச்சு. அடுத்தது மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் நம்ம அப்படியே போட்டு எடுத்துடலாம். பாருங்க, அப்படி இந்த உருண்டைகளும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. நம்ம அரிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள சைட் பை சைடாக சைமல்டேனியஸாக நம்ம வதக்கின அந்த கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த கிரேவியில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பதங்கி அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். நீங்கள் உப்பு போதுமா காரம் போதுமான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் கொஞ்சம் கூடவாக குறைச்சி போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இதில் வந்து நம்ம இந்த கோலா உருண்டை ஃபுல்லத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சும்மா 2 பிரட்டு பிரட்டினாவே இந்த கோலா உருண்டையை குருமா வச்சுட்டு குருமாவுக்குள்ளே போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்கும். கோலா உருண்டை குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி நல்லா வாசனமாகவும் இருக்கும். பூண்டெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கோம், ஸோ கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எதுவும் வராது. வெறும் ரசம் வச்சுட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக இதை நம்ம கொடுத்தோன்னா கூட நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். பாருங்கள் நல்ல ஒரு நல்ல பிரட்டினோம் அப்படின்னா எல்லா சாந்தும் அதோட சேர்ந்து நல்லா பிறண்டு வந்துடும், அதில் போய் நல்லா ஒட்டிடும். எல்லா உருண்டைகளும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எழுதிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ்க்கு உங்களுக்கு ஒரு 10 உருண்டை 12 உருண்டை பக்கம் வந்துருக்கு. உருண்டைகள் வந்து கரைஞ்சி போயிடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அடுத்தது அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எது இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெறும் கருவேப்பிலை மட்டும் நான் போடுறேன். எப்பயுமே ரசம் சாம்பார் எதை கொதிக்க வச்சாலுமே கருவேப்பிலையை காணிச்சதுக்கு பிறகு பச்சையாக போட்டு இறக்கிடுவேன். அப்போதான் அந்த பச்சை ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் பாருங்கள். பார்த்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குங்களா, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.